ஹலோ காய்ஸ், 2015ல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பண்ண ஒரு ஸ்டடியில இந்தியாவில் மட்டும் அவுட் ஆஃப் 5 பேர்ல ஒருத்தர் டெப்ரெஷனால கஷ்டப்படுறதாவும் டோட்டலி ஃபுல்லா 200 மில்லியன் கிட்ட இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. சேம் அதே ஸ்டடியில இந்தியாவில 7.5 மில்லியன் பீப்புள் மென்டல் ப்ராப்ளம்ஸ் அவங்களோட டே பை டே லைஃப்ல டீல் பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்தியாவில மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லுமே மென்டல் ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறதாவும் சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் என்னவா இருக்கும்னு இந்த புக் ஆர்ட் ஆஃப் கிவிங் எஃப் ஆத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களை சொல்லி இருக்காரு. மெயின் ரீசனா ஆத்தர் சொல்றது, மக்கள் எல்லா விஷயத்துக்கும் வரி பண்றதும் ஃபீல் பண்றதும், ஈவன் செலிபிரிட்டி யாராச்சும் ஏதாவது கமெண்ட் பண்ணாலுமே அவங்க ஏன் இதை சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, இப்படி எல்லாம் அன்னெசரியா வரி பண்றது. தீரன்னு ஒரு பையன் இருக்கிறதா எடுத்துப்போம். அவன் சடனா போர் அடிக்குது இல்ல சோகமா இருக்கான்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணா, ஓபன் பண்ண அடுத்த மொமெண்டே ரொம்ப ஹாப்பியா லைஃப்ல நிறைய சக்சஸ் அச்சீவ் பண்ண மத்த பீப்புளோட போட்டோஸ் வீடியோஸ் அவன் பாக்குறான். அவனை விட சக்சஸ்ஃபுல்லாவும் நல்ல பாடி பில்டிங் மணில நல்ல ஸ்டேட்டஸோடவும் இருக்க மத்த பீப்புள பார்த்ததும் அவனுக்கு இன்னும் சோகம் அதிகமாகி நெகட்டிவா ஃபீல் பண்ண வச்சிடுது. இவங்க மட்டும் செமையா இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு வரி பண்றது. இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ற மாதிரி இந்த புக்கோட ஆத்தர் எழுதி இருக்காரு, நாம ஏன் இதெல்லாம் பார்த்து வரி பண்ண கூடாது அண்ட் நாம எப்படி இதெல்லாம் அச்சீவ் பண்றது. நம்பர் 1, தியரி ஆஃப் பேக்வர்ட். இந்த தேரியில ஆத்த சொல்ல வர்றது, நம்ம லைஃப்ல எல்லாமே ஆப்போசிட்ல தான் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அப்பதான் நம்மளோட சோகத்தை எல்லாம் மறைக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தி அடிக்கடி திங்க் பண்ணி இன்னும் அதிகமா சோகமாகும். உங்க பாடிக்கு அதிகமான ப்ரெஷரும் பெயினும் கொடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க பாடி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறும். சேம் அதே மாதிரி நீங்க ஃபெயிலியரை பத்தி அதிகமா திங்க் பண்ணாம இருந்தா உங்களால சக்சஸா அச்சீவ் பண்ண முடியும். பிசினஸ்ல அதிகமா ப்ராடக்ட்டை பத்தி திங்க் பண்ணும்போது தான் உங்களோட ஏர்னிங்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த உலகத்தை பத்தி அதிகம் திங்க் பண்ணாம உங்க ஆக்சன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஹியூமனோட லைஃப்லயும் 3 ஸ்டேஜஸ் இருக்குறதா இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. நம்பர் 1, சைல்ட்ஹுட். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம், எதை பத்தியுமே நம்ம வரி பண்ண மாட்டோம். நம்பர் 2, டீனேஜ். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே வரி பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு, நம்ம என்ன ட்ரெஸ் வியர் பண்றது, இவங்க ஏன் நம்மள இப்படி பாக்குறாங்க, இவங்க ஏன் நம்மள பத்தி இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப வரி பண்ணுவோம். நம்பர் 3, மெச்சூரிட்டி டைம். இந்த டைம்ல நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜஸ்ட் டோன்ட் கிவ் எ எஃப் அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன விஷயம் பண்ணாலுமே இந்த உலகத்துல இருக்க மத்த பீப்புள் நம்மள பத்தி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்கன்னு. நம்பர் 2, பவர் ஆஃப் பர்பஸ். நிறைய பீப்புள் சோசியல் மீடியா கமெண்ட் செக்ஷன்ல மாத்தி மாத்தி ஃபைட் பண்றதை பாத்திருப்போம், நீங்களும் பாத்திருப்பீங்க. இதுவே பில்கேட்ஸ் மாதிரி இருக்க பீப்புள் சோசியல் மீடியால எங்கேயாவது கமெண்ட் பண்ணி சண்டை போடுறத உங்களால பாக்க முடியுமா? அந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சண்டை போடுற பீப்புள் அவங்க லைஃப் அவங்களே ட்ரபிள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் பர்பஸ் என்னன்னு அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. சோ உங்களோட லைஃப் பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களோட கோல்ஸை ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாரும் லைஃப்லயுமே வரும், அண்ட் நம்ம பிரெயினுமே அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, ப்ராப்ளம்ஸ தேடி தேடி போற மாதிரி. சோ உங்க லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் தேவையானது எல்லாமே அந்த பேலஸ்க்குள்ள கிடைக்கிற மாதிரியும் பண்றாரு. அந்த குழந்தையோட விருப்பங்கள் என்னதான் எல்லாமே நிறைவேற்றப்பட்டாலுமே அந்த குழந்தை எப்பவுமே எம்டியா ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப சேடா இருக்க மாதிரி இருக்கு. இதோட ரிசல்ட்டா ஒரு நாள் அந்த குழந்தை யார்கிட்டயுமே சொல்லாம அந்த பேலஸ விட்டு வெளியில ஓடிடுது. வெளியில வந்ததும் அவன் மக்களோட நோயில இருந்து, வறுமையில இருந்து, மக்களுக்குள்ள வர பிரச்சனைகள்ல இருந்து எல்லாமே புதுசா பாக்குறான். இதெல்லாம் பாத்துட்டு அவன் இதெல்லாம் எதுவுமே தெரியாம இத்தனை நாள் வளர்ந்துட்டுமேனு சொல்லி அவனோட அப்பாவை அவன் பிளேம் பண்றான். பிளேம் பண்ணது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அந்த பேலஸ்க்கு போக கூடாதுன்னு, மக்களோட மக்களா வாழணும்னு அவன் டிசைட் பண்றான். உணவுக்காக தெருக்களில பிச்சை எடுக்கிறதுல இருந்து உடம்புக்கு முடியாத சிச்சுவேஷன், இல்னஸ், நிறைய டிசீஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஸ்டில் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாவும் அவரால் அவரோட லைஃப்கான மீனிங்கை கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரோட டெசிஷனை நினைச்சு ரொம்ப வரி பண்றாரு. பணக்காரரா இருந்தாலும் ப்ராப்ளமா இருக்கு, ஏழையா இருந்தாலும் ப்ராப்ளமா இருக்கு, என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு அடியில கண்டினியூஸா 49 நாட்களை உட்கார்ந்து யோசிக்கிறாரு. ஃபைனலா அவரு லைஃப பத்தி பயங்கரமான ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றாரு. ரிச்சா இருக்க பீப்புள் அவங்களோட மணியால சஃபர் ஆகுறாங்க, அண்ட் பூரா இருக்க பீப்புள் போதுமான அளவுக்கு பணம் இல்லாததால சஃபர் ஆகுறாங்க.
குடும்பத்தோட இருக்க பீப்புள் ஃபேமிலி இஷ்யூஸால சஃபர் ஆகுறாங்க அண்ட் ஃபேமிலி இல்லாம இருக்கவங்க நமக்கு ஒரு ஃபேமிலி இல்லையேன்னு சொல்லிட்டு சஃபர் ஆகுறாங்க பீப்புள் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல சஃபர் ஆயிட்டு தான் இருக்காங்க ஹாப்பினஸ்ன்றது ஏதாவது ஒரு அல்காரிதமோ இல்ல மேக்ஸ்ல வர ப்ராப்ளம்ஸ் மாதிரி எக்ஸ்ன்ற இன்புட் மணியை கொடுத்ததும் ஒயன்ற ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இல்ல லைஃப்ல உண்மையான ஹாப்பினஸ்ன்றது நம்ம எப்ப நம்மளோட லைஃப் ஒரு பர்பஸோட வாழ்றோமோ அப்பதான் கிடைக்கும் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்த்த ஸ்டோரி வேற யாரோடதோ கிடையாது மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை டீச் பண்ண புத்தா அவருடைய ஸ்டோரி தான் குறிப்பிட்ட மதம் மட்டும் இல்லாம சயின்ஸ் அண்ட் பயாலஜி கூட நம்மளுக்கு சொல்லி தர விஷயம் இதேதான் நம்ம ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது தான் அகைன் அந்த மிஸ்டேக்கை திரும்ப பண்ணாம இருப்போம் சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது அது நம்மளோட லாங் டேர்ம் சக்சஸ்க்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க சோ ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு லைஃபை வாழணும்னு நினைக்கிறத விட வேர்த் வயலான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு உங்க லைஃபோட கோலையும் பர்பஸையும் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ